முல்லைப் பெரியாறு அணை கட்டுவதன் மூலம் முதன்மை நடவடிக்கையை அக்டோபர் 29, 1886 திருவிதாங்கூர் அரசர் விசாகம் திருநாளுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையில் 999 ஆண்டுகள் செல்லுபடியாகும் ஒரு குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த குத்தகை ஒப்பந்தம் திருவிதாங்கூரின் திவான் வி ராம் மற்றும் சென்னை மாகாணத்தின் மாநில செயலாளர் ஜேசி ஹன்னிங்டன் இருவராலும் கையொப்பமிடப்பட்டது. இராணுவ பொறியாளராக இந்தியாவிற்கு வந்த கர்னல் ஜான் மின்னிக்கு மேற்தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீரானது பெரியாறு என்ற ஆறாக ஓடி வீணாக கடலில் கலப்பதை பார்த்து குறுக்காக அணை கட்டி மலையின் வடக்கு பகுதி திருப்பிவிட்டால் வறண்டுள்ள நிலங்கள் விளைநிலங்களாக மாறும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தை ஆங்கிலேய அரசின் பார்வைக்கு அனுப்பி வைத்து ஒப்பந்தம் பெற்றார். இந்த அணை கட்டுவதற்கு